வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த உலகத்தில் இருக்க நிறைய பறவைங்க மோஸ்ட்லி தானியங்களை சாப்பிட்டும் பழங்களை சாப்பிட்டும் மாமிசத்தை சாப்பிட்டும் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு கழுகு எனக்கு எலும்பு தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு எலும்புகளை சாப்பிட்டுட்டு இருக்கு. அது என்ன கழுகு அப்படிங்கிறத பற்றியும், அது எப்படி எலும்பை சாப்பிடுது அப்படிங்கிறத பற்றியும், அதை பற்றின இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கழுகுகளை போய் பார்ப்போம். நீங்கள் பார்க்குற பியர்டட் வல்ச்சர் அப்படிங்கிற இந்த கழுகுங்க மற்ற கழுகுகள் மாதிரியே தான் இறந்து போன விலங்குகளோட உடல்களையும் மிச்ச மீதியையும் சாப்பிடும். ஆனால் இங்கே மற்ற கழுகுகளுக்கும் பியர்டு வல்ச்சருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கழுகுங்க இறந்து போன விலங்குகளோட உடலில் இருக்க சதைப்பகுதியை தான் அதிகமாக சாப்பிடும். ஆனால் பியர்டு வல்ச்சர் இறந்து போன விலங்குகளோட உடலில் இருக்க எலும்புகளை தான் அதிகமாக சாப்பிடுமா. என்னது ஒரு பறவை எலும்புகளை சாப்பிடுமா, என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் இதுதான் உண்மை. என்னென்னா, பியர்டு வல்ச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த கழுகுகளுக்கு எலும்புக்குள்ளே இருக்க சத்து நிறைஞ்ச உணவு தான் ரொம்ப பிடிச்ச உணவாம். அதனால் இந்த கழுகுங்க இறந்து போன விலங்குகளோட சின்ன சின்ன எலும்புகளை அப்படியே முழுங்கிடுமாம். ஆனால் சில எலும்புகள் பெருசாக இருக்கும்போது அந்த எலும்பை உடச்சி அதுக்குள்ளே இருக்க உணவை சாப்பிட இந்த கழுகுங்க வித்தியாசமான புத்திசாலித்தனமான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. அது என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுகுங்க இந்த பெரிய எலும்புகளை தூக்கிக்கிட்டு 50-150 மீட்டர் உயரத்துக்கு பறந்து போய் அங்கேருந்து இந்த பெரிய எலும்புகளை பாறைகள் மேலே போட்டு உடைச்சி அதுக்குள்ளே இருக்க சத்தான உணவை சாப்பிடுமாம். ஒரு தாட்டி இந்த எலும்புங்க கீழே விழுந்து உடையலினா மறுபடியும் மேலே தூக்கிட்டு போய் பாறைகள் மேலே போட்டு உடைச்சி சாப்பிடுமாம். அந்த பெரிய எலும்புங்க உடையிற வரைக்கும் இதே டெக்னிக்கை இதுங்க மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். சரி, இந்த கழுகுங்க எலும்பை சாப்பிடுதே இதுக்கு செரிமானம்லாம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகுமாம். இதுங்களோட வயிற்றுக்கு அதிக சக்தி நிறைஞ்ச செரிமானத்திறன் இருக்கிறதால பெரிய எலும்புகளை கூட கரைச்சி செரிமானமாக்கிடுமா. இந்த கழுகுங்க சாப்பிட்ற உணவில் 85-90% வர எலும்பு மஜ்ஜையாக தான் இருக்குமா. அப்படின்னா இதோட செரிமானத்திறன் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துக்கோங்க. பறவைகள் இனத்திலேயே ஒரு எலும்பை சாப்பிட்ற அப்புறம் ஒரு எலும்பை எப்படி உடச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற டெக்னிக் தெரிஞ்ச ஒரே பறவை இனம் அப்படின்னா அது இந்த பியர்டர் வல்ச்சர் தான். இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கழுகுங்க தான் எடைக்கு சமமான எடை இருக்கிற எலும்புகளையும் மேலே தூக்கிக்கிட்டு பறக்க முடியுமா. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கழுகுங்க இந்த எலும்பு உடைக்கிற டெக்னிக்கை முழுசாக கற்றுக்க 7 வருஷம் ஆகுமா. இந்த கழுகுங்க ஈரான் அப்புறம் வடமேற்கு ஆசியாவில் அதிகமாக காணப்படுது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பியர்டட் வல்ச்சரோட இந்த டெக்னிக் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.